ஓம் சாந்தி இருபது இனிமையான குழந்தைகளே உங்களது குறிக்கோள் மற்றும் லட்சியமானது அதிசயமான வண்ணமயமான உலகமாகிய சொர்க்கத்திற்கு அதிபதியாவது எனவே எப்பொழுதும் இதே மகிழ்ச்சியில் குதூகலமாக இருங்கள் வாடி போனவராக இருக்கக்கூடாது கேள்வி அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஊக்கம் எப்பொழுதும் இருக்கும் பதில் நமக்கு எல்லையற்ற தந்தை புது உலகத்திற்கு இளவரசர் இளவரசியாக்குவதற்காக கொண்டு இருக்கிறார் நீங்கள் இதே உற்சாகத்துடன் இந்த யுத்தத்தில் சொர்க்கம் அடங்கியுள்ளது என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க முடியும் இந்த போருக்கு பின் சொர்க்கவாசல் திறக்க வேண்டி உள்ளது இதே மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் மற்றும் குதூகலமாக பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும் பாடல் உலகம் பல வண்ணமயமானது பாபா ஓம் சாந்தி உலகம் பல வண்ணங்கள் நிறைந்தது என்று தந்தைக்கு யார் கூறினார்கள் இப்பொழுது இதன் பொருளை வேறு யாரும் புரிந்து கொள்ள இயலாது இந்த நாடகம் வண்ண நிறங்களினுடையது என்று தந்தை புரிய வைத்துள்ளார் ஏதாவது ஒரு திரைப்படம் பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக பல வண்ண காட்சிகள் போன்றவை இருக்கும் அல்லவா இப்பொழுது இந்த எல்லையற்ற உலகத்தை பற்றி யாருக்கும் தெரியவே தெரியாது உங்களிலும் கூட வரிசைப்படியாக முயற்சியின் அடிப்படையில் முழு உலகத்தின் முதல் இடை கடைசியை பற்றிய ஞானம் உள்ளது சொர்க்கம் எவ்வளவு வண்ண நிறங்களுடன் அழகாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இது பற்றி யாருக்குமே தெரியாது யாருடைய புத்தியிலும் இல்லை அது அதிசயமான வண்ண நிற உலகமாகும் உலகத்தின் அதிசயம் என்று பாடப்பட்டு உள்ளது இது பற்றி நீங்கள் மட்டும் அறிந்துள்ளீர்கள் நீங்கள்தான் அதிசயமான உலகத்திற்காக அவரவர் அதிர்ஷ்டப்படி முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் லட்சியமோ உள்ளது அதுதான் உலக அதிசயம் மிகவுமே வண்ண நிற உலகமாகும் அங்கு வைரம் வைடூரியங்களின் அரண்மனைகள் இருக்கும் நீங்கள் ஒரு வினாடியில் அதிசயமான வைகுண்டத்திற்கு சென்று விடுகிறீர்கள் விளையாடுகிறீர்கள் நடனமாடுகிறீர்கள் உண்மையில் அதிசயமான உலகம்தானே இங்கு மாயையின் ராஜ்யமாக இருக்கிறது இதுவும் எவ்வளவு அதிசயமாக உள்ளது மனிதர்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நாம் நாடகத்தில் கொண்டிருக்கிறோம் என்பதை உலகத்தில் யாருமே புரிந்து கொள்வது இல்லை நாடகம் என்று புரிந்திருந்தால் நாடகத்தின் முதல் இடை கடைசியை பற்றிய ஞானமும் இருக்க வேண்டும் தந்தை கூட எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் மாயை முற்றிலும் மறக்க வைத்து விடுகிறது மூக்கை பிடித்தோ அல்லது வேறு எந்த முறையிலாவது இதை மறக்க வைத்து விடும் அவ்வப்பொழுதுதான் நினைவில் இருக்கிறார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நாம் அதிசயமான சொர்க்கத்திற்கு அதிபதியாகிக் கொண்டு இருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பிறகு மறந்து விடும் பொழுது வாடி போய் விடுகிறார்கள் அந்த அளவு வாடிப்போய் விடுகிறார்கள் மலைவாழ் மக்கள் கூட அவ்வாறு வாடி போக மாட்டார்கள் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல போகிறோம் என்று சிறிது கூட புரிந்து கொள்ளவே இல்லை என்பது போல இருப்பார்கள் நமக்கு எல்லை இல்லாத தந்தை கற்பித்துக் கொண்டு இருக்கிறார் முற்றிலும் பிணம் போல ஆகி விடுகிறார்கள் அந்த மகிழ்ச்சி மற்றும் போதையில் இருப்பது இல்லை இப்பொழுது உலக அதிசயம் உருவாகி கொண்டிருக்கிறது உலக அதிசயத்தின் இளவரசராக ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தார் அந்த சத்தியுகம் பிறகு எங்கே சென்றது சத்தியுகம் முதற்கொண்டு படிப்படியாக எப்படி இறங்கினோம் சத்யுகத்திலிருந்து எப்படி கலியுகமானது இறங்கும் கலை எவ்வாறு ஆனது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில்தான் வரும் அந்த மகிழ்ச்சியுடன் புரிய வைக்க வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் வரப்போகிறார் கிருஷ்ணருடைய ராஜ்யம் மீண்டும் உருவாகிக் கொண்டு இருக்கிறது இதை கேட்டு பாரதவாசிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் ஆனால் யார் அதிர்ஷ்டசாலிகளோ அவர்களுக்கு இந்த ஊக்கம் வரும் உலகின் மனிதர்களோ ரத்தினங்களை கற்கள் என்று நினைத்து வீசிவிடுவார்கள் இவை அழிவற்ற ஞானரத்தினங்கள் ஆகும் அல்லவா இந்த ரத்தினங்களின் கடல் தந்தை ஆவார் இந்த ரத்தினங்களுக்கு அளவற்ற மதிப்பு உள்ளது இந்த ஞானரத்தினங்களை தாரணை செய்ய வேண்டும் இப்பொழுது நீங்கள் ஞான கடலில் இருந்து நேரடியாக கேட்கிறீர்கள் எனவே வேறு எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சத்தியுகத்தில் இவை இருக்காது அங்கு வழக்கறிஞர் மருத்துவர் ஆகியவர்களின் தேவையும் இருக்காது அங்கு இந்த ஞானமே இருக்காது அங்கோ நீங்கள் பலனைதான் அனுபவிக்கிறீர்கள் எனவே கிருஷ்ண ஜெயந்தியின் பொழுது குழந்தைகள் நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும் அநேக முறை முரளி கூட நடந்துள்ளது குழந்தைகள் சிந்தனை கடலை கடைய வேண்டும் அப்பொழுதுதான் கருத்துகள் வெளிப்படும் சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும் என்றால் அதிகாலை எழுந்து எழுத வேண்டும் பிறகு படிக்க வேண்டும் மறந்துவிட்ட குறிப்புகளை மறுபடியும் சேர்க்க வேண்டும் இதனால் நல்ல தாரணை ஏற்படும் அப்பொழுது கூட எழுதியது போல அப்படியே பேச இயலாது ஒரு சில குறிப்புகளை மறந்துவிடுவீர்கள் எனவே கிருஷ்ணர் யார் என்பதை புரியவை

அவரோ உலக அதிசயமான சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார் பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது அந்த சொர்க்கத்தின் எஜமானராக ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் வரப்போகிறார் என்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம் ராஜயூகத்தை இறைவன்தான் கற்பித்துள்ளார் இப்பொழுது கூட கற்பித்துக் கொண்டு இருக்கிறார் தூய்மையாவதற்கும் கூட முயற்சி செய்வித்துக் கொண்டு இருக்கிறார் இரட்டை கிரீடமணிந்த தேவ ஆக்குவதற்காக இவை அனைத்துமே குழந்தைகளுக்கு நினைவில் வரவேண்டும் யாருக்கு பயிற்சி இருக்குமோ அவர்களால் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும் கிருஷ்ணருடைய படத்தில் கூட எழுத்துகள் மிகவும் முதல் தரமாக உள்ளது இந்த போருக்கு பின்னால் சொர்க்கவாசல் திறக்க வேண்டியுள்ளது இந்த யுத்தத்தில் அதுபோன்ற சொர்க்கம் அடங்கியுள்ளது குழந்தைகள் கூட அதிகமான மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் ஜென்மாஷ்டமியின் பொழுது மனிதர்கள் புதிய ஆடை அணிகிறார்கள் ஆனால் இப்பொழுது நாம் இந்த பழைய ஷரீரத்தை விடுத்து புதிய தங்க ஷரீரத்தை எடுப்போம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தங்க ஷரீரம் என்கிறார்கள் அல்லவா ஆத்மாவும் தூய்மை ஷரீரமும் தூய்மை இப்பொழுது தங்கம் போன்று கிடையாது நம்பர் படி ஆகிக் கொண்டிருக்கிறது நினைவு யாத்திரை மூலமாகவே தங்கம் போல ஆக இயலும் அநேகருக்கு நினைவு செய்வதற்கான அறிவு கூட கிடையாது என்பதை பாபா அறிவார் நினைவில் உழைப்பு செய்யும் பொழுதே பேச்சில் கூர்மை நிரம்பும் இப்பொழுது அந்த சக்தி எங்கே உள்ளது யோகம் இல்லை லக்ஷ்மி நாராயணர் ஆவதற்கான அறிவும் வேண்டும் அல்லவா படிப்பு வேண்டும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பற்றி புரிய வைப்பது மிகவும் சுலபம் கிருஷ்ணருக்கு ஷியாம் சுந்தர் என்று கூறுகிறார்கள் கிருஷ்ணரை கருப்பாக நாராயணரையும் கருப்பாக ராமரையும் கருப்பாக ஆக்கிவிட்டார்கள் தந்தை அவரை கூறுகிறார் ஞான சிதையில் அமர்ந்து சொர்க்கத்தின் எஜமானராக ஆகிய எனது குழந்தைகள் பிறகு எங்கே சென்று விட்டார்கள் காம சிதையில் அமர்ந்து வரிசைப்படியாக இறங்கியபடியே வந்தார்கள் சிருஷ்டி கூட சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோ ஆகிறது எனவே மனிதர்களின் நிலை கூட அவ்வாறே ஆகிறது காம சிதையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாக ஆகிவிட்டுள்ளனர் இப்பொழுதுதான் அழகாக ஆக்க வந்துள்ளேன் ஆத்மா அழகாக ஆக்கப்படுகிறது மனம் சொல் செயலில் எப்படி நடக்கிறார்கள் என்று தந்தை ஒவ்வொருவருடைய நடத்தை மூலம் புரிந்து கொள்கிறார் கர்மம் எப்படி செய்கிறார்கள் அதன் மூலம் தெரிய வருகிறது குழந்தைகளின் பழக்க வழக்கங்கள் மிகவும் முதல் தரமானதாக இருக்க வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தியின் பொழுது புரிய வைப்பது மிகவும் நல்லது மற்றும் சுந்தர் என்ற தலைப்பு இருக்கட்டும் கிருஷ்ணரையும் கருப்பாக பிறகு நாராயணரையும் பிறகு ராதையையும் கூட ஏன் கருப்பாக ஆக்கிவிட்டார்கள் சிவலிங்கத்தை கூட கருப்பான கல்லால் செய்கிறார்கள் இப்பொழுது அவர் கருப்பாக உள்ளாரா என்ன சிவன் யார் ஆனால் அவரை எப்படி காட்டுகிறார்கள் இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஏன் கருப்பாக செய்கிறார்கள் நீங்கள் இது பற்றி புரிய வைக்க முடியும் குழந்தைகள் என்ன சேவை செய்கிறார்கள் என்று இப்பொழுது பார்ப்போம் தந்தை கூறுகிறார் இந்த ஞானம் அனைத்து தர்மத்தினருக்குமானது ஆகும் என்னை நினைவு என்றால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் நீங்கிவிடும் என்று தந்தை கூறுகிறார் என்பதை அவர்களுக்கும் கூற வேண்டும் பவித்ரமாக ஆக வேண்டும் யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் ராக்கி கட்டலாம் ஐரோப்பியர்களுக்கும் கட்டலாம் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கூற வேண்டும் இறைவன் கூறுகிறார் அவசியம் ஏதாவது ஒரு மூலமாக தான் கூறுவார் அல்லவா என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள் பாபா எவ்வளவு புரிய வைக்கிறார் பிறகும் புரிந்து கொள்வது இல்லை பிறகு இவரது அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று தந்தை புரிந்து கொள்கிறார் சிவ தந்தை கற்பிக்கிறார் என்பதை புரிந்திருக்கக்கூடும் ரதமின்றி கற்பிக்க இயலாது சமிஞ்சை அளிப்பதே போதுமானது ஒரு சில குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்கான பயிற்சி மிகவும் நன்றாக உள்ளது பாபா மம்மாவை இவர்கள் உயர்ந்த பதவி அடைய போகிறவர்கள் என்று புரிந்துள்ளீர்கள் மம்மா கூட சேவை செய்து கொண்டு இருந்தார் அல்லவா இந்த விஷயங்களை கூட புரிய வைக்க வேண்டி உள்ளது மாயையின் ரூபங்கள் பலவிதமாக உள்ளன அநேகர் எனக்குள் மம்மா வருகிறார் சிவ தந்தை வருகிறார் என்கிறார்கள் ஆனால், புது புது குறிப்புகளை ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஷரீரத்தின் மூலமாக கூறுவாரா இல்லை வேறு யார் மூலமாவது கூறுவாரா இவ்வாறு ஆக இயலாது அப்படியும் சகோதரிகள் பல்வேறு விதமாக தங்களது கருத்துகளையும் சேர்த்து கூறுகிறார்கள் மாத இதழில் எத்தனை விஷயங்கள் வருகின்றன அப்படியின்றி மம்மா பாபா அவர்களுக்குள் வருகிறார்கள் என்பது அல்ல அவ்வாறு எழுத வைக்கிறார்கள் தந்தையோ இங்கு நேரடியாக வருகிறார் அதனால்தான் இங்கு கேட்பதற்காக வருகிறீர்கள் மம்மா பாபா வேறு யாருக்குள்ளாவது வருகிறார் என்றால் பின் அங்கேயே இருந்து கொண்டு அவரிடமே படிக்கலாமே அவ்வாறு கிடையாது இங்கு என்ற வரவேண்டும் ஈர்ப்பு அனைவருக்கும் ஏற்படுகிறது தூரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஈர்ப்பு ஏற்படுகிறது எனவே குழந்தைகள் ஜென்மாஷ்டமியின் போது அதிகமாக சேவை செய்ய இயலும் கிருஷ்ணரின் பிறப்பு எப்பொழுது ஏற்பட்டது என்பது கூட யாருக்கும் தெரியாது இப்பொழுது உங்களது புத்தி என்ற பை நிரம்பிக்கொண்டு இருக்கிறது எனவே மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஆனால் ஒரு சிலருக்குள் முற்றிலும் மகிழ்ச்சி இல்லை என்பதை தந்தை பார்க்கிறார் ஸ்ரீமத் படி நடக்க மாட்டேன் என்று சபதம் செய்திருப்பது போல நடந்து கொள்கிறார்கள் சேவை செய்யும் குழந்தைகளுக்கோ சேவையே சேவை மட்டுமே தோன்றிக் கொண்டு இருக்கும் தந்தையின் சேவை செய்ய வரவில்லை எவர் ஒருவருக்கும் வழிகூறவில்லை என்றால் நாம் குருடராக இருக்கிறோம் என்று நினைப்பார்கள் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா பேட்ஜில் கூட கிருஷ்ணரின் படம் உள்ளது இதன் மீது கூட நீங்கள் புரிய வைக்க இயலும் இவர்களை ஏன் கருப்பாக காண்பித்துள்ளார்கள் என்று யாரை வேண்டுமானாலும் கேட்டுப் பாருங்கள் அவர்களால் கூற இயலாது ராமரின் சீதை திருடப்பட்டார் என்று சாஸ்திரங்களில் எழுதியுள்ளனர் ஆனால் அந்த மாதிரி எந்த விஷயமும் ஆவது இல்லை பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் சொர்க்கத்தில் வாழும் தேவதைகளாக இருந்தீர்கள் இப்பொழுது சுடுகாட்டில் இருப்பவர்களாக ஆகியுள்ளீர்கள் மீண்டும் ஞானசிதையில் அமர்ந்து தெய்வீக குணங்களை கடைபிடித்து பரிஸ்தானில் வாழ்பவர்களாக ஆகிறீர்கள் குழந்தைகள் சேவை செய்ய வேண்டி உள்ளது அனைவருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும் இதில் மிகுந்த அறிவு வேண்டும் நமக்கு இறைவன் கற்பிக்கிறார் என்ற போதை இருக்க வேண்டும் இறைவன் கூடவே இருக்கிறோம் செய்கிறோம் விடுதியில் இருக்கும் பொழுது வெளியில் இருப்பவர்களின் சகவாசம் பாதிக்காது இங்கும் பள்ளிக்கூடம் உள்ளதல்லவா கிறிஸ்தவர்களிடம் நல்ல நடத்தை இருக்கும் இப்பொழுதோ தூய்மையற்றவர்களாக உள்ளார்கள் தேவதைகளுக்கு முன்னால் சென்று தலை வணங்குகிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு மகிமை உள்ளது சத்யுகத்தில் அனைவருடையதும் தெய்வீக பழக்க வழக்கங்களாக இருந்தது இப்பொழுது அசுர நடத்தை ஆகும் இதுபோல நீங்கள் சொற்பொழிவு ஆற்றினீர்கள் என்றால் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள் சிறியவாய் பெரிய விஷயம் இது கிருஷ்ணரை பற்றி கூறுகிறார்கள் இப்பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை கேட்கிறீர்கள் இவ்வளவு பெரியவர் ஆவதற்காக நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ாக்கி அணிவிக்கலாம் இந்த தந்தையின் செய்தியை அனைவருக்கும் கூற வேண்டும் இந்த போர் சொர்க்கவாசலை திறக்கிறது இப்பொழுது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக வேண்டும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தேகதாரியை நினைவு செய்யக்கூடாது ஒரே ஒரு தந்தை அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார் இது இரும்பு யுகத்தின் உலகமாக இருக்கிறது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் கூட வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் ஆகிறது பள்ளியில் கூட உதவித்தொகை பெறுவதற்காக அதிகமாக உழைக்கிறார்கள் இங்கு கூட எவ்வளவு பெரிய உதவித்தொகை கிடைக்கும் அதிகமான சேவை உள்ளது தாய்மார்கள் கூட அதிகமான சேவை செய்ய இயலும் படங்களை கூட எடுத்துக் கொள்ளுங்கள் கிருஷ்ணரின் கருப்பான நாராயணருடைய கருப்பான ராமச்சந்திரனுடைய கருப்பான படத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் சிவனுடையதும் கருப்பான படம் பிறகு இதை அமர்ந்து புரிய வையுங்கள் தேவதைகளை எதற்காக கருப்பாக ஆக்கியுள்ளார்கள் ஷியாம் சுந்தர் ஸ்ரீநாத் துவாரகை சென்றீர்கள் என்றால் முற்றிலுமே கருப்பான படம் உள்ளது எனவே இதுபோன்ற எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் இதன் பொருளை புரிய வைத்த பின்னர் இவ்வாறு கூறுங்கள் நீங்களும் இப்பொழுது ராக்கி கட்டி காம சிதையில் இருந்து இறங்கி ஞான சிதையில் அமர்ந்தீர்கள் என்றால் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் இங்கும் நீங்கள் சேவை செய்ய இயலும் இவர்களை ஏன் கருப்பாக செய்துள்ளார்கள் என்பது பற்றி நல்ல முறையில் சொற்பொழிவாற்ற இயலும் சிவலிங்கத்தை கூட ஏன் கருப்பாக ஆக்கியுள்ளார்கள் சுந்தர் மற்றும் ஷியாம் என்று ஏன் கூறுகிறார்கள் நாங்கள் புரிய வைக்கிறோம் இதில் யாருமே கோபப்பட மாட்டார்கள் சேவை மிகவும் சுலபமானது தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார் குழந்தைகளே நல்ல குணங்களை கடைபிடியுங்கள் குலத்தின் பெயரை விளங்கச் செய்யுங்கள் இப்பொழுது நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண குலத்தை சார்ந்தவர் ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பிறகு ராக்கி பந்தனத்தின் பொருளை யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் புரிய வைக்க இயலும் வைஷ்யர்களுக்கும் புரிய வைத்து ராக்கி அணிவிக்கலாம் படங்களும் கூட இருக்கட்டும் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் இந்த கட்டளையை ஏற்பதால் நீங்கள் வெண்மையாக ஆகிவிடுவீர்கள் அதிகமான யுக்திகள் உள்ளன யாருமே கோபப்பட மாட்டார்கள் அந்த ஒருவரை தவிர எந்த ஒரு மனிதனும் யாருக்கும் சத்கதி கொடுக்க இயலாது ரக்ஷா நாள் இல்லை என்றாலும் பரவாயில்லை எப்பொழுது வேண்டுமானாலும் ராக்கி அணிவிக்கலாம் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ராக்கி எப்பொழுது வேண்டுமானாலும் கட்டலாம் உங்களுடைய தொழிலே இதுதான் கூறுங்கள் தந்தைக்கு வாக்குறுதி கொடுங்கள் என்று என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் அப்பொழுது தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் என தந்தை கூறுகிறார் மசூதிக்கு சென்று கூட நீங்கள் அவர்களுக்கு வைக்க இயலும் நாங்கள் ராக்கி அணிவிக்க வந்துள்ளோம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கும் உரிமை உள்ளது என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும் தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார் இப்பொழுதோ தூய்மையற்ற உலகமாகும் அல்லவா தங்க யுகம் அவசியம் இருந்தது இப்பொழுது இரும்பு யுகமாகும் உங்களுக்கு தங்க யுகத்தில் இறைவனிடம் செல்ல வேண்டாமா இவ்வாறு என்றால் உடனடியாக வந்து கால்களில் விழுவார்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது ஞானரத்தினங்களின் கடலில் இருந்து பலனாக பெறுகின்ற ஞானரத்தினங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் சிந்தனை கடலை கடைந்து சுயம் தன்னிடம் அழிவற்ற ஞானரத்தினங்களை தாரணை செய்ய வேண்டும் வாயிலிருந்து எப்பொழுதும் இரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாவது நினைவு யாத்திரையில் இருந்து சொற்களை கூர்மையுடையதாக கொள்ள வேண்டும் நினைவின் மூலமாகவே ஆத்மா தங்கமாக ஆகும் எனவே நினைவு செய்வதற்கான அறிவை உபயோகிக்க வேண்டும் வரதானம் பழைய தேகம் மற்றும் உலகத்தை மறந்துவிடக்கூடிய பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமருபவர் ஆவீர்களாக விளக்கம் பாப்தாதாவின் இதய சிம்மாசனமே யுகத்தின் சிறந்த ஆத்மாக்களின் இருப்பிடம் அப்பேற்பட்ட பீடம் முழு கல்பத்திலும் கிடைக்க இயலாது உலக ராஜ்யத்தின் அல்லது மாநில ஆட்சியின் அரியணை கிடைத்துக்கொண்டுதான் இருக்கும் ஆனால் இந்த அரியணை கிடைக்காது இது எவ்வளவு விசாலமான அரியணை என்றால் நடந்தாலும் சரி உலாவினாலும் சரி உண்டாலும் சரி உறங்கினாலும் சரி ஆனால் எப்பொழுதும் அரியணையில் அமர்ந்தவராக இருக்க இயலும் எந்த குழந்தைகள் எப்பொழுதும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள் இந்த பழைய தேகம் அல்லது தேகத்தின் உலகத்தை மறந்தவர்களாக இருப்பார்கள் இதை பார்த்தும் பார்க்க மாட்டார்கள் எல்லைக்கு உட்பட்ட பெயர் மதிப்பு பெருமைக்கு பின்னால் ஓடுவது என்பது நிழலுக்கு பின்னால் ஓடுவது போல் ஆகும் ஓம் சாந்தி